வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ்மாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம். தித்திப்பான இந்த அதிரசத்தை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு 2 கிலோ பச்சரிசியை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேங்க. இது நல்லா ஊறின பிறகு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஃபேன் காத்துல இதை ஒரு துணியை விரிச்சு நல்லா காய வச்சிடுங்க. ரொம்ப நேரம் தேவையில்ல, ஒரு 5-6 நிமிஷம் காஞ்சாலே போதும். இந்த அரிசியில இருக்கிற தண்ணி வந்து போயிடணும். ஈரப்பதம் இருக்கலாம், அப்படி தொட்டு பார்த்தா ஒட்டாம டக்குன்னு விழுந்துருச்சுன்னா ஓகே தான். இதை மிஷினில் குடிச்சு லேசா குற குறப்பான பவுடரா அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப ஃபைனா வேண்டாம். இப்ப நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கிடலாம். நான் இன்னைக்கு 2 கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கிலோவும் 300 கிராம், அதாவது 1 கிலோவுக்கு 650 கிராம்ன்ற கணக்குல வெல்லத்தை எடுத்திருக்கேன். இது கூட 1 டம்ளர் தண்ணி ஊத்திக்கிறேன். தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த வெள்ளத்தை கரைச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பாகு பதம் பார்க்கல, கரைச்சி ஃபில்டர் தான் பண்ண போகிறோம். இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டீஸ்பூன் சுக்குத்தூள், இது ரெண்டையும் சேர்த்து கலந்துக்கங்க. உங்களுக்கு இது வேண்டான்னா விட்டுருங்க. இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு, இதை நம்ம இப்போ வடிகட்டிட போகிறோம். வெள்ளத்தில் நிறைய அழுக்கு இருக்கும், அதனால் கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவில் 1 டேபிள்ஸ்பூன் எள்ளு போட்டு கலந்து வச்சிடலாம் ரெடியாக. இப்போ இன்னொரு கடாயில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருந்தோம்ல வெள்ளைப்பாகு, அதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம 1 டம்ளர் தண்ணி விற்றுக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ கொதி வந்துருச்சு, கொதி வந்தோடனே கண்டிப்பாக அடுப்பில் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம பாகு பதம் செக் பண்ண முடியும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஊற்றினோடனே கலைஞ்சு போகுது, ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் எனக்கு பதம் வந்ததுங்க. நம்ம சேர்த்துருக்க தண்ணிக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருக்கு, நான் ஒரு ஸ்பூனில் எடுத்து ஊற்றுறேன். பாருங்கள் அப்படியே நிற்குது. இது நின்ன உடனே ஸ்டவ்வை நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு கையை வச்சு எடுத்து பாருங்கள். உடனே எடுத்து பார்த்துட்டு இருக்காதிங்க, பதம் முத்திடும். ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெல்லி பதத்தில் இருக்கணும், அப்போ சரியான பதம். இப்போ நம்ம இதை மாவில் அப்படியே ஊற்றிடலாம். கொஞ்சம் ஒரு டம்ளர் சிரப்பு, 1 டம்ளர் மாவு ரெண்டே எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு பத்தாமல் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம். மித்ததெல்லாம் மொத்தமாக சேர்த்து கலந்துடுங்க. நான் இன்றைக்கி 1 கிலோவுக்கு 650 கிராம் வெல்லம் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமாக இனிப்பு வேணும்னா நீங்கள் 1 கிலோவுக்கு 700 கிராம் வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து சமம் பண்ணிவிட்டு இது மேலே இது காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வாசம் பிடிக்காதுன்னா நீங்கள் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதை பரப்பி விட்டுட்டு இதை ஒரு துணியை வச்சு கவர் பண்ணணும். நம்ம மூடி போடுறத விட இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் ஏதாச்சும் 1 சைடு இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு அந்த பாத்திரத்தை ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்குள்ள துணி அது எல்லாத்தையும் மொத்தமாக சுருட்டி எடுத்துகிட்டு வந்து 1 சைடாக உள்ளே விட்டுட்டீங்க அப்படின்னா இது கலண்டே வராது, தூசி எதுவுமே இதுக்குள்ளே படியாது. இப்படியே வச்சிடணும். 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் நீங்கள் ஊற வைக்கலாம். இப்போ 2 டேஸ் ஊறி இருக்குது. இப்போ இதிலேருந்து நான் கொஞ்சம் மாவை மட்டும் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மாவை மட்டும் எடுத்துகிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக போட்டு வச்சுக்கிறேன். மினிமம் 1 நாள் கண்டிப்பாக ஊற விடுங்கங்க, அப்போ தான் அதிரசம் நல்லா வரும். நீங்கள் இதை 10 நாள் கூட வெளியிலே வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க, இந்த மாவு எதுவுமே ஆகாது. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம். இப்போ கையில் லேசாக எண்ணெய் தொட்டுக்கிட்டு நம்ம உளுந்த வடைக்கெலாம் செய்வோம்ல அது மாதிரி லேசாக பெருசாக விரிச்சிக்கிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு வச்சுடுங்க. இப்போது நம்ம அதிரசம் பொரியறதுக்கு ரெடியாக இருக்குது. எண்ணெயை காய வச்சுடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே மிதமான சூட்டில் வச்சுருங்க, இல்லை சிம்மில் கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதிரசத்தை ஒன்று ஒன்றா போட்டு 1 30 செகண்ட்ஸ் 1 சைடு, அப்புறமா திருப்பி விட்டு 1 30 செகண்ட்ஸ் 1 சைடு அப்படியே பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துடுங்க. ஆயில் வந்து அதிக ஹீட்டாக இருந்துச்சுன்னா கரிஞ்சிடும், பார்த்து சிம்மில் வச்சு வேக வச்சு எடுங்க. அவ்வளோதான் நம்மளோட தித்திப்பான அதிரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த அதிரசத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ்மாம் சேனல். மீண்டும் சந்திப்போம். நன்றி.